ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகம் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, பேசிக் கார்டியோ டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னங்கிறத பற்றி அந்த ஃபுல் வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் என்னென்ன இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், இதுக்கு எவ்வளோ டியூரியேஷன், எந்த காலேஜ் நல்லாயிருக்கும், எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அட்மிஷன் பற்றின என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே தெரியற அட்மிஷன் ஹெல்ப் எனக்கு கால் பண்ணலாம். நம்ம சேனல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கார்டியோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் கார்டியோ டெக்னாலஜி. இப்போ ஒரு நோயாளிகள் வராங்க அப்படின்னா அவங்க இதயம் சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா, துடிப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி துடிப்பிலிருந்து சர்ஜரி வரைக்கும் செக் பண்ணுறதா இந்த கார்டியோ டெக்னாலஜி. இதை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்படி இந்த இதயத்தை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிற படிப்பு தான் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி. இந்த கார்டியோ டெக்னாலஜிக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னா, பிளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்பல்சரி இருக்கணும். அவங்க மட்டும்தான் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜிக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. மேக்ஸ் இருக்கலாம், ஆனால் பயாலஜி இல்லாமல் இருக்கக்கூடாது. பயாலஜி இருந்துச்சுன்னா நமக்கு இதுக்கு எலிஜிபிளாக இருப்போம். மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 45% எடுத்திருந்தீங்கனாலே போதும். அதுவே பிசி எம்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப 55%க்கு மேலே இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு யூஜி கோர்ஸ், 3 இயர்ஸ் படிக்கிற மாதிரி வரும், 6 செமஸ்டர் வரும். இந்த 6 செமஸ்டர்லையுமே நம்ம இதயத்தை பற்றி தான் முழுசாக படிக்க போகிறோம். இந்த கோர்ஸ் முடித்த உடனே நம்ம ஜாப் போக முடியுமானா, நம்ம கண்டிப்பாக முடியாது. ஒரு 6 மந்த்தோ 12 மந்த்தோ இன்டர்ன்ஷிப் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணோம்னா முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜாப்புக்கு போக முடியும். இப்போ நம்ம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ வேறு ஏதோ இசிஓ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனால் நம்ம மருத்துவம் சார்ந்த எந்த குரூப் எடுத்தாலும் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியான ஒன்று. தியரிட்டிக்கல் நாலேஜை விட ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் நமக்கு அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 6 மந்த்லேருந்து 12 மந்த்தாவது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கணும். இதில் நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா மட்டும்தான் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாப்புக்கு போக முடியும். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் இதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஆனால் ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் நம்ம இந்த பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜிஸ் படிக்க முடியும். இப்போ டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், கவர்மெண்ட் கோட்டா நாட் அலோட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அப்படிங்கிறது தியரிட்டிக்கலாகவும் படிக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் பண்ணணும். அதுக்கு நம்ம காலேஜில் போய் படித்து வந்தால் மட்டும் பார்த்தாது, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் இது ஃபுல்லாக நம்மளால தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் கற்றுக்க முடியும். அப்போ ஹாஸ்டல் ஃபீஸும் நமக்கு வரும், காலேஜ் ஃபீஸும் நமக்கு வரும். இப்போ பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 சிலபஸ் வரும். இந்த 3 இயர்ஸில் நீங்கள் அதை பற்றி படிப்பீங்க. ஹியூமன் அனாலிசமி, ஃபிசியோலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பேத்தோலஜி, மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரின்னு 15 சிலபஸ் வரும் உங்களுக்கு. அது ஃபுல்லாக நீங்கள் 3 இயர்ஸில் படித்து ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் உங்கள் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த கோர்ஸ் 3 வருஷம் படித்து முடிச்சாச்சு, 6th to 12th மந்த் இன்டர்ன்ஷிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இந்த பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஏரியா எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ், ஹெல்த் கேர், மென்டலி டிசபிள்ட் சென்டர்ஸ், என்ஜிஓஎஸ், நர்சிங் கேர் ஹோம்ஸ், இந்த மாதிரி இத்தனை இடத்துல நமக்கு வேகன்சிஸ் இருக்குது. இந்த பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த ஜாப்ஸ் மட்டும் இல்லைங்க, பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு இன்னும் அசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 20 ஜாப் நமக்கு இருக்குது. அந்த 20 ஜாப்லேயும் நம்ம பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி படித்தவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவிலே நம்ம பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி எப்படி படிக்கணும், யார்ல இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, இது முடித்தா நமக்கு என்னென்ன ஜாப் இருக்குது, எப்படி போகணுங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நீங்கள் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி யாராவது எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த காலேஜாக இருந்தாலும் எங்கள் விவேகம் அகாடமிக்கு உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேதர் பண்ணுவோம். உங்களுக்கு அட்மிஷன் எப்படி போடணும், என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவோம். மேலும் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் விவேகம் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரியுற அட்மிஷன் ஹெல்ப் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.